வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். என் பாட்டிக்கு மொத்தம் அஞ்சு குழந்தைங்க, அது மூணு பசங்க. ஆனா என் அப்பா வந்து மிலிட்ரிக்கே ஓடிதான் போனாரு. நம்மளுக்கு நல்லா தெரியும், அப்ப பகத் சிங் கிட்டயோ இல்ல சுபாஷ் சந்திர போஸ் கிட்டயோ போய் சேர்ந்து நம்மளுடைய விடுதலைக்கு முன்னாடி சேர்ந்த முக்கால்வாசி ஆண்கள் வந்து வீட்டுல அம்மா அப்பா சொல்லாம அப்படி போனவங்க தான். நான் ஏன் இதை சொல்ல விரும்புறேன்னா, என் அப்பாவுக்கு அவ்வளவு தூரத்துக்கு இஸ் பேஷனேட் டுவர்ட்ஸ் இஸ் நேஷன் அண்ட் இது. அவருக்கு வந்து மிலிட்ரிக்கு போகணும், நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு இருந்த இதை வந்து ஒவ்வொரு விஷயத்துலயும் என் மனசுல அவர் விதைச்சாரு. என் அப்பா முத முத சொன்ன கதை இது, நான் கண்டிப்பா உங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பஞ்சாப்ல அம்ரித்சர்னு ஒரு இடம், ஆக்சுவலி இது வந்து ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் பத்தி நான் சொல்லல, பஞ்சாப்ல அம்ரித்சர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து நம்ம இங்க பொங்கல் கொண்டாடுற மாதிரி பாய் சக்தின்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. அது வந்து என்னன்னா அறுவடை திருநாள் மாதிரி, அங்க இருக்கிற சீக் பீப்புள்ஸ், முஸ்லிம், மத வேறுபாடு இல்லாம எல்லாருமே ஒரு இடத்துல கூடி அவங்க வந்து அந்த பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அப்ப வந்து நம்ம நாடு சுதந்திரம் அடையாம இருந்ததுனால அப்போ ரூல் இருந்தது, எந்த பொது இடங்கள்லயும் மக்கள் வந்து கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அது நம்ம மக்கள் எல்லாருமே வெளியூர்ல இருந்து அம்ரித்சருக்கு வந்ததுனால அவங்களுக்கு இந்த பண்டிகை கொண்டாடுறதுக்காண்டி வந்ததுனால அவங்க யாருக்கும் இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கிற விஷயமே தெரியாது. ஆக்சுவலி எல்லாரும் வந்து அந்த இடத்துல ஒரு 1500 பேருக்கு மேல ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணிருக்காங்க. மீட் பண்ணி அந்த செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கும் போதே இந்த தெரிய வந்த உடனே அங்க இருக்கிற கலெக்டர் வந்து உடனே ஒரு எப்படி இங்க கூடலாம்னு சொல்லிட்டு ஒரு 50 கூர்க்காவோட வந்து அந்த அந்த கூடியிருக்கிற இடத்துக்கு வந்து ஒரு 5 என்ட்ரன்ஸ் இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன என்ட்ரன்ஸ், அது வந்து பெரிய செவர், உயரமான செவர், அதுக்குள்ள ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இது பண்ணுவாங்க. ஸோ செவர காம்பவுண்ட் மாதிரி ஏறி குதிச்சும் போக முடியாது, வரதுதான் 5 என்ட்ரன்ஸ்ல தான் வர முடியும். இந்த 5 என்ட்ரன்ஸ்லயும் ட்ரூப்ஸ் நிக்க வச்சுட்டு கண்டினியூஸா 1650 ரவுண்ட்ஸ் மக்களை நோக்கி சுட சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ஒரு கூட்டம் இருக்கு, அதை கலையணும் அப்படின்னா வானத்தை நோக்கி தான் சுடணும், சரிங்களா? அந்த குர்காஸ் ஃபர்ஸ்ட் மூணு ரவுண்ட் வானத்தை நோக்கி சுடும் போது கோமா அவர் திட்டினார் அந்த ரெஜினால்டு அப்படின்றவர் வந்து, நீ ஏன் வானத்தை நோக்கி சுடுற, ஷூட் லோ அப்படின்னு கத்தினாராம். அப்ப அந்த மக்கள் நோக்கி சுடும் போது, இது ஏன் நான் சொல்லுவேன்னா, இந்த சுடும் போது இறந்தவங்களை விட ஓடி கீழே படுத்தவங்க அவங்க மேல மிதிப்பட்டு, அப்புறம் அந்த இதுக்குள்ள ஒரு கிணறு இருந்திருக்கு, அந்த கிணத்துக்குள்ள விழுந்து காம்பவுண்ட் மேல ஏறினவங்களை எல்லாம் சுட்டிருக்காங்க. அதாவது இவங்க யாருமே போராளிகள் கிடையாது, விடுதலை போராட்டத்துக்காண்டி ஒரு இதுல ஒண்ணுமே தெரியாத ஒரு பாமர மக்கள் ஒரு இடத்துல கூடின நடந்த விஷயம் இது. இதுக்கு காரணம் வந்து ரெஜினால் நான் சொல்றேன், இது வந்து எல்லாருக்கும் தெரியும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான இன்சிடென்ட் தான். ஏப்ரல் 13, 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான் சொல்றேன். எல்லாரும் ஜாலியன் வாலாபாக் ஜாலியன் வாலாபாக்ன்றீங்க இல்லையா? ஜாலியன் வாலாபாக்ல பஞ்சாப்ல அம்ரித்சர்ன்ற இடத்துல பாகன்ற கிராமத்துல நடந்த இந்த விஷயத்தான் சொல்றேன். அந்த ரெஜினால்டு வேற யாரும் இல்ல, ரெஜினால்டு டயர். அவர் தான் எல்லாருமே டயர் சுட்டாரு டயர் சுட்டாருன்னு சொல்றாங்கல்ல. இந்த ஜாலியன் வாலாபாக் பத்தி தெரிஞ்ச எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அப்பாவி மக்கள் உயிருக்காண்டி ஓடி கீழே விழுந்து மிதிப்பட்டு கிணத்துக்குள்ள விழுந்து லேடிஸ் குழந்தைங்களோட மேல ஏறி காம்பவுண்ட் மேல ஏறி கீழே விழுந்தவங்களை கூட விடாம சுட்டு 1650 ரவுண்ட் சுட்டு அப்படி இறந்த ஒரு இத ஒரு 2 வருஷம் கழிச்சு, ஆக்சுவலி அவர் டயர் வந்துட்டு ஃபாரின் போய் பெராலிசிஸ்ல ரொம்ப வாதத்துல முடியாம படுத்து கிடந்து ரொம்ப மோசமான ஒரு மரணம் தான் அவருக்கு இருந்தது. ஆனா அதுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தாருல்ல, துவேர்னு ஒருத்தர், அவரை வந்து உத்தம் சிங்னு சொல்லிட்டு ஒரு சிக் பர்சன், அவர் வந்து போய் சுட்டு கொன்னுட்டு அவரை வந்து தப்பிச்சு ஓடல, அவரை வந்து வாலண்டரி அரெஸ்ட் ஆயிட்டார். அவர் வந்து பகத் சிங் கூட இருந்தவர். அவரு அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து 42 நாள் ஜெயில வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக், அதாவது சாப்பிடாம அவர் வந்து 42 நாள் இருந்து 43 நாள் வலுக்கட்டாயமா அவருக்கு சாப்பாடு கொடுத்து, அதுக்கப்புறம் அவருக்கு மரணம் கொடுக்கும் போது கூட அவரோட டெத் சென்டென்ஸ் என்ன சொன்னார்னா, என் மக்கள் சாப்பிடாம 8000 பேர் இருக்கும்போது, என் தாய்நாடு சுதந்திரம் இல்லாம இருக்கும்போது, நான் இந்த 40 நாள் சாப்பிடாததுக்கோ இல்ல நான் வந்து இந்த சாவுக்கோ நான் கவலைப்படல பயப்படலன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட மண்ல நம்ம பிறந்திருக்கோம், இப்படிதான் உனக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு என் அப்பா வந்து இந்த கதையை சொல்லியிருக்கான். ஒவ்வொரு தடவை இந்த கதையை கேட்கும் போதும் என்னால அழுகாம இருக்கவே முடியாது. ஏன்னா எங்க அப்பா எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து இந்த கதையை சொல்லியிருக்காங்களா, இது கேட்கும் போது அப்படியே என் மனசு அப்படியே வலிக்கும். அந்த அந்த பெயின், அந்த ஒரு கண்ணீர், அந்த ஒரு சஃபரிங் வந்து அந்த இடத்துல நான் போய் இருந்தா எப்படி ஓடி இருப்பேன், என்ன பண்ணிருப்பேன்ற மாதிரி என் அப்பா எனக்கு அதை சொல்லியிருக்காங்க. இப்படி கிடைச்ச ஒரு சுதந்திரத்தை நான் ஏன் இன்னைக்கு சொல்றேன்னா, கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயும் நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம பொண்ணுக்கு, நம்ம பசங்களுக்கு நம்ம இதை சொல்லணும். போன வாரம் என் கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்தாங்க,
அவங்க வந்துட்டு ஒரு மேரீட் லேடி, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நான் வந்து இந்த மாதிரி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் நிறைய சேட் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் நான் கேஷுவலாக தான் சேட் பண்ணுவேன். ஆனால் இப்போ ஒரு ப்ராப்ளமில் போச்சு, ஹஸ்பண்ட் சந்தேகப்படுறாங்க. அப்புறம் ஒரு காலேஜ் பொண்ணுங்க வந்தப்போ நாங்கள் ரொம்ப சேட் பண்ணி இது பண்ணும்போது இப்போ மேரேஜ் அலையன்ஸ் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. அந்த சேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் எதுவும் இது பார்ப்பாங்களா, நான் ஃபேஸ்புக் ஐடியா அளிக்கணுமா இல்லை இதை அளிக்கணுமா, இது எனக்கு சீரியஸ்னஸ் இவ்வளோ நாள் புரியல. ஆக்சுவலி எனக்கு வந்து இது என்ன ஆக போகுது, நீங்கள் ஏன் சேட் பண்ணுறீங்க, நான் என்ன சொல்வேன்னா ஒரு முகம் தெரியாத ஒரு ஆளோட பேசுறதுனால என்ன கிடைக்கும், அவங்க கிட்ட ஹாய் டெய்லி குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் நைட்டில் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க உங்களை பற்றி சொல்லுங்க. இதில் ஷேர் பண்ணணும்னு நீ 100 பேர் இதை பண்ணோம்னா 99 பெண்களுக்கு இது பிரச்சனை தான் வரும். எல்லாரையும் என்னோட சகோதரிகளாக நினச்சி, ஏன்னா நவம்பர் 30 தான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன். அந்த நவம்பர் 30க்கு அப்புறம் என்னுடைய மெசஞ்சரில் நான் 4000 பேர் பிளாக் பண்ணியிருக்கேன். 4000 பேர் மெசேஜஸ் மட்டும் தான் பிளாக் பண்ணியிருக்கேன், என் ஃபேஸ்புக்கில் நான் பிளாக் பண்ணல. அந்த 4000 பேரும் சகோதரி அக்கா அம்மா தான் என்கிட்ட சேட் பண்ணாங்க. ஆனால் அவங்க ஏன் பிளாக் பண்ணேன்னா அவங்க தே ஹாவ் டு கோ ஃபார்வர்ட் இன் தேர் லைஃப். நான் வந்து ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு பொண்ணு இருந்தா பயங்கர புத்திசாலி, ரொம்ப அறிவாளியான பொண்ணு. அந்த பொண்ணு அந்த ஊரில் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த பொண்ணு ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளோட செருப்பு அறிந்து போச்சான். உடனே அவன் என்ன பண்ணாலாம், அந்த ரோட்ல இருக்க வீட்டுக்கு போய் நான் என்னோட செருப்பு இங்க கலட்டி விட்டுட்டு போவானே, அம்மா நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலி, நான் உங்க செருப்பு எங்க வீட்டுல இருக்கு எங்களோட பாக்கியம், கண்டிப்பா நீங்க விட்டுட்டு போங்க, நீங்க அப்புறம் அனுப்பிச்சு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஒரு வாரத்துல அந்த அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. எழுந்து போனப்பறம் அவங்க பாடியை தூக்கிட்டு போகும்போது பயங்கர மழையா, அவங்க ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்களாம் ரொம்ப மழை பெய்யுது, ஒரு 10 இந்த பணத்தை உங்க வீட்டு வாசல்ல வச்சிருந்துட்டு நாங்க எடுத்துட்டு போயிடும்னு சொன்னப்ப அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்களாம் எவ்வளவு தைரியம் தான் ஒரு பணத்தை கொண்டாந்து என் வீட்டு வாசல்ல தூக்குடா பணத்தை அப்படின்னாங்களாம். அந்த அம்மா வந்து நான் என்னையதான் இமேஜின் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன், அந்த செருப்பு வந்து என்னுடைய மெசஞ்சர், நான் என்னுடைய இந்த செருப்பை யூஸ் பண்ணி நீங்க நடந்து போகும்போது காலில் முள்ளு குத்தினாம நீங்க எல்லாம் ஒரு சேஃபான பயணமா போக அந்த செருப்பு உதவுனா போதும் சரிங்களா. நானும் இறந்துருவேன், ஒரு நாள் என் உடம்பு அழுகி போயிடும், நான் இறந்தாலும் என் உடம்புல இருந்தும் நாத்தம் அடிக்கும், என்னையும் புழு பூச்சி சாப்பிடும். இந்த சாவன்றது எல்லாத்துக்கும் காமன். இந்த மெசேஜில் நான் பிளாக் பண்ணோடனே ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் இது பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சீரியஸ்னஸ் புரிஞ்சுது. ஓ இப்போ இவ்வளோ நாள் வந்து ரொம்ப டிப்ரெஷன் பயம் கவலைன்னு வந்த லேடிஸ் எல்லாமே ஓகே, இது இவங்க வந்து தன்னை அறியாமல் கேஷுவலாக நல்ல ஒரு ஃபேமிலியில் இருக்கிற நல்ல நார்மலாக இருக்கிற நம்ம தான் கொஞ்சமாக இதுக்கு ஆளாயிடுறோமோ, நம்மள அறியாம வசப்பட்டுறோமோ, நம்மளுக்கு இது தேவையா. ஆக்சுவலி எனக்கு இந்த ஜாலியன்வாலா பாக் படுகொலை நடந்த அன்னைக்கு இருந்த அப்பா சொன்ன கதை சொன்னப்ப இந்த வழியை விட இங்க பக்கத்துல சொல்றேன், ஸ்ரீலங்கால தமிழ் பேசக்கூடிய தமிழ் தெரிஞ்ச நம்மளோட பெண்களை மார்பகத்தை அழுத்து ரொம்ப கொடுமையா நம்மள போராளிகள் பெண்களே இல்லை சரிங்களா. வேலுப்பள்ளி பிரபாகரன் இறந்துட்டாருன்னு சொன்ன அன்னைக்கு இருந்த என்னுடைய கவலை அந்த வலி அந்த வேதனையை விட என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நான் அந்த பெண்களோட போட்டோஸ் அந்த மெசேஜ் அப்படியே என்னோட பேஜில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அன்னைக்கு நான் அதை வந்து ஒரு வார்த்தைக்காண்டி ஷேர் பண்ணல, அந்த ஷேர் பண்ணப்ப அந்த பெண்களோட மார்பகத்தை அழுத்து அவங்களை சின்னாபின்னமாக்கி அவங்களை அவ்வளோ வேதனைக்குள்ளாக்கி இவ்வளோ துடி துடிச்சு தன்னோட மண்ணுக்கு அப்பாவி பெண்கள் ஒன்றுமே தெரியாத போராளிகளை இல்லாத பெண்கள் குழிக்குள்ளேயும் பாதாளத்துக்குள்ளேயும் உட்கார்ந்துருந்த அந்த பெண்கள் இவ்வளோ வலி, அதெல்லாம் விட வலி எனக்கு எப்போ தெரியுமா இருந்தது, பாலச்சந்திரனோட ஃபோட்டோ அவனுடைய சாகத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் எனக்கு ஒரு 10 ஒரு குழந்தை இருக்குங்க, என் குழந்தையோட எதிர்காலம் மாதிரி அவனுக்கு நான் கண்ட கனவு மாதிரி ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வச்சுட்டு அவன் பார்க்குற அந்த கண்கள் பார்க்கும் பொழுது சொல்லுங்க, ஒரு ஆட்டல் சூப்பர் சிங்கர்ல ஒரு குழந்தை மதர் ரவுண்ட் ஃபேமிலி சென்டிமெண்ட் ரவுண்ட் பாடும் போதே ரூம் போட்டு அழுகிற இனம் தமிழ் இனம் சரிங்களா. நிச்சயமா அதை பார்க்குற எல்லாரும் கண் கலங்கி அழுதுருக்கும். அந்த அளவுக்கு கண்ணீரும் கவலையும் வேதனையும் அந்த அளவுக்கு ஒரு வலியும் எனக்கு இருந்தது பாலச்சந்திரனோட மரணத்தை. இப்படி எல்லாம் போராடிட்டு இருக்கிற நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இன்னைக்கு நான் சேஃபா தமிழ்நாட்டில் என்னோட சுதந்திரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன்றத கன்ஸ்ட்ரக்டிவா என்னோட மக்கள் ஃபாலோ பண்ணணும். அவங்களுடைய விடுதலையா அவங்க பிரயோஜனமா நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த வலி அந்த வேதனைய உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ கண்டிப்பா சொல்லணும். ஏன் இதை அவங்க தெரிஞ்சுக்க கூடாது, ஏன் அவங்க இதை வந்து தெரிஞ்சுக்காம இருக்கணும், ஏன் அவங்க வந்து இதெல்லாம் புரிஞ்சு படிக்கணும். இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கிற டைம்ஸ்ல என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து சொன்னாங்க போன வாரத்துல, மேம் நீங்க இவ்வளவு நாள் என் பையன் 7th படிக்கிறான், நான் சைக்கிள் அன்னைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் நாங்க தான் இப்படி போய் பஞ்சர் போட்டு கொண்டு வந்து கொடுப்போம், அன்னைக்கு நீயே போய் பஞ்சர் போடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டோம். அவன் போயிட்டேன்னு சொல்றான், அம்மா டியூப்ல ஏரை நிரப்பிட்டு தண்ணிக்குள்ள இப்படி வச்சுட்டு வரும்போது பபிள்ஸ் வர இடத்துல தான் ஓட்டை இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஓட்டினாங்க. மேம் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, இவ்வளவு நாள் இதை கூட என் பையனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணலேன்னு
என்னோட டியூட்டியா என் அப்பா எக்ஸசைஸ் மேனால அந்த ரத்தம் என் உடம்புல ஓடுறனால அப்படின்ட்டு இல்ல, எனக்கு என் அப்பா இதைதான் ஊட்டி வளர்த்தாங்க. இதுதான் என்னோட ஒவ்வொரு மக்களும், என்னோட தமிழ் பேசுற ஒவ்வொரு உலகத்து மூலையில் இருக்கவங்களும் தான் குழந்தைங்க ஊட்டி வளர்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன். என்னோட பேரண்டிங் வீடியோஸ் கண்டிப்பா இனிமே தொடரும். அதுக்கு நடுவில் இது ரொம்ப முக்கியமா பதிவு பண்ணணும் தான் நான் இதை பதிவு பண்ணிருக்கேன். நன்றி.